ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்காள விரிகுடாவிலிருந்து கிழக்கு மற்றும் வடகிழக்கு தென்கிழக்கு தீபகற்ப இந்தியாவின் மீது பலத்த காற்று நிலவுவதால் 2 நாட்களுக்கு லட்சத்தீவு, கேரளா, மாஹே மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை அலை காரணமாக வரும் 14ஆம் தேதி முதல் தென் தீபகற்ப இந்தியாவில் புதிய மழை பொழிவு தொடங்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 15ஆம் தேதி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவும் வாய்ப்புள்ளது. 2024ஆம் ஆண்டில் 24 நாட்களை அரசு விடுமுறை நாட்களாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தில் ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், தைப்பூசம், குடியரசு தினம் என அதிகபட்சமாக 6 நாட்கள் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விழாவை ஒட்டி வழங்கப்பட்டுள்ள 3 நாட்கள் விடுமுறை திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் வருகிறது. சனி, ஞாயிறு என வார இறுதியுடன் சேர்த்தால் 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும். இதேபோல தைப்பூசம் மற்றும் குடியரசு தினம் ஆகியவை வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் அடுத்தடுத்த நாள்களில் வருகின்றன. ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு, ரம்ஜான், மகாவீர் ஜெயந்தி உள்ளிட்ட 4 நாட்கள் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் மகாவீர் ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவது ஏமாற்றமடைய செய்துள்ளது. இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி வருவதால் வெள்ளி, சனி, ஞாயிறுடன் சேர்த்து அதை 4 நாட்கள் விடுமுறையாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. மொத்தமுள்ள 24 விடுமுறை நாட்களில் 6 நாட்கள் திங்கட்கிழமைகளிலும், 3 நாட்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் வருகின்றன. தீபாவளியை முன்னிட்டு ராமநாதபுரம், திருச்சி, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் வசூல் வேட்டை நடத்திய அதிகாரிகளிடமிருந்து சுமார் 12 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்ட விற்பனை குழு செயலாளர் சுரேஷ் பாபு திருப்பூர் மாவட்ட முதல்நிலை மேலாளராகவும் உள்ளார். இவர் தீபாவளியை ஒட்டி வசூல் வேட்டை நடத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 9,70,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று ராமநாதபுரம் நகராட்சி அலுவலக அலுவலர்களிடமிருந்து கணக்கில் வராத 1,02,000 ரொக்கம் மற்றும் ஸ்வீட் பாக்ஸ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேனி மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்திலிருந்து 27,410 ரூபாயும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மின்வாரிய செயற் பொறியாளர் வீட்டிலிருந்து 1,38,500 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டன. சித்த மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவ சிகிச்சையை வழங்கலாம் என்ற அரசாணை தொடர்பான வழக்கில் தனி நீதிபதி உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி படித்தவர்கள் அலோபதி சிகிச்சை வழங்கலாம் என்று கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து தனி நீதிபதி அவற்றை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி எஸ் வி கங்கா பூர்வாலா, டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசாணை குறித்து எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் தனி நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்தாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் வாதிடப்பட்டது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததோடு அவற்றை அவர் மீண்டும் விசாரிக்கவும் அறிவுறுத்தினர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை திண்டுக்கல் இடையே இன்று முதல் 4 நாட்களுக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்வோர் மற்றும் விடுமுறை முடிந்து திரும்பி செல்வோரை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை கோவை முதல் திண்டுக்கல் வரையும், திண்டுக்கல் முதல் கோவை வரையும் முன்பதிவில்லா ரயில் இயக்கப்படுகிறது. கோவையிலிருந்து காலை 9 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, பழனி மற்றும் சத்திரப்பட்டி வழியாக மதியம் 1 மணிக்கு திண்டுக்கல் சென்றடையும். அதேபோன்று மறுமார்க்கத்தில் திண்டுக்கல்லிருந்து மதியம் 3 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் மாலை 5:30 மணிக்கு கோவையை சென்றடையும் என மதுரை கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 7 லட்சம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,06,52,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்பில் 11,85,000 பேர் மேல்முறையீடு செய்தனர். அதில் தகுதியுள்ள 7,35,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களும் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதன்படி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மகளிருக்கு 1,000 ரூபாய் வழங்கும் பணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பா
பாரபட்சமின்றி தகுதி வாய்ந்த அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், யாரும் விடுபட்டுவிடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருப்பதாக குறிப்பிட்டார். சரிபார்ப்பு அலுவலர்கள் கலாய்வு செஞ்ச தகுதி பெறும் மகளிருக்கு வர டிசம்பர் மாதத்திலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். தகுதியுள்ள எல்லோருக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்கிற வரைக்கும் திராவிட மாடல் அரசோட பணி நிச்சயம் தொடரும். இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை 1,13,84,300 அதிகரித்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஆளுநர் மாளிகை தொடங்கி ஆலயங்கள் வரை வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில், சென்னை பாரிமுனை வீரபத்ரசாமி கோவில் உட்பிரகாரத்தில் உள்ளேயே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த கொடுஞ்செயலை வன்மையாக கண்டிப்பதுடன் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு மீண்டும் மீண்டும் முழு தோல்வி அடைந்திருப்பதன் எடுத்துக்காட்டே இந்த சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ள இபிஎஸ், ஆளுநர் மாளிகை தொடங்கி ஆலயங்கள் வரை எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி வருவதைக் கண்டு மக்கள் அச்சத்துடன் கடும் கோபத்துடனும் இருப்பதாக கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு போய்விட்டதாக விமர்சித்துள்ளார். பிரிவினைவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த திமுக தவறியதன் விளைவு கோவிலுக்குள்ளேயே பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு கொண்டு வந்துள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தீவிரவாத தாக்குதலை சிலிண்டர் வெடிப்பு என்று மடைமாற்ற முயற்சித்த திமுக அரசே இதற்கு முழு பொறுப்பு என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். 55 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் வைப்பது முட்டாள்தனமான முடிவென்றும், அந்த கொடிக்கம்பம் காக்கா குருவி உட்காரத்தான் பயன்படும் எனவும் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ஜாமீன் வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் பாஜக கொடிக்கம்பத்தை அகற்றிய போது JCB இயந்திரத்தை சேதப்படுத்தியதாக பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது JCB வாகனத்தை சேதப்படுத்தியதற்காக எத்தனை நாட்கள் சிறையில் வைத்திருப்பீர்கள் என காவல்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். 55 அடி உயர கொடிக்கம்பத்தில் ஏற்றப்படும் கொடி மக்களின் கண்களுக்கு தெரியவே தெரியாது என்பதால் அதை வைப்பது முட்டாள்தனமான முடிவு எனவும், காக்கா குருவி உட்காரத்தான் கொடிக்கம்பம் பயன்படும் எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் உள்ளிட்ட 6 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நீதிபதி, மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மீண்டும் கொடிக்கம்பம் அமைக்க மாட்டோம் என பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் சேதப்படுத்தப்பட்ட JCB வாகன உரிமையாளருக்கு 12,000 ரூபாய் வழங்கவும் நீதிபதி CV கார்த்திகேயன் ஆணையிட்டார். கொரோனா குமார் படத்தில் நடித்து முடிக்காமல் மற்ற படங்களில் நடிப்பதற்கு சிம்புவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற வேல்ஸ் நிறுவனத்தின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் கொரோனா குமார் என்ற பெயரில் படம் தயாரிக்க முடிவு செய்து நடிகர் சிம்புவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த படத்தில் நடிப்பதற்காக சிம்புவுக்கு 9.5 கோடி ரூபாய் ஊதியமாக பேசப்பட்டு அதில் 4.5 கோடி ரூபாய் முன்பணமாக 2021 அளிக்கப்பட்டதாகவும், பணத்தை பெற்றுக்கொண்டு படப்பிடிப்புக்கு வராததால் கொரோனாகுமார் படத்தை முடித்துக் கொடுக்காமல் மற்ற படங்களில் நடிக்க சிம்புவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறி வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் சிம்பு மற்றும் வேல்ஸ் நிறுவனம் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் 1 கோடி ரூபாய் மட்டுமே சிம்புவுக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் சிம்பு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவின்படி 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ததற்கான ரசீதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதனையடுத்து வேல்ஸ் நிறுவனத்தின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி, சிம்புவுக்கு வேறு படங்களில் நடிப்பதற்கு தடை விதித்தால் மற்ற நிறுவனங்களுடன் தொழில் ரீதியாக அவர் மேற்கொண்ட பணிகள் பாதிக்கப்படும் என்றார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறிய தென்னாப்பிரிக்கா தனது கடைசி லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்டது. ஆனால் ரன் ரேட்டில் பின்தங்கிய ஆப்கானிஸ்தான் 438 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நிர்பந்தம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய அந்த அணி 50 ஓவர்களில் 244 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. ஆப்கான் தரப்பில் அஸ்மத்துல்லா உமர்சாய் அதிகபட்சமாக 97 ரன்கள் விளாசினார். பின்னர் இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்க அணி 47.3 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 247 ரன்கள் சேர்த்தது. இதன் மூலம் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2வது இடத்தை தக்க வைத்தது. இப்போட்டியில் 76 ரன்கள் விளாசி கடைசி வரை களத்தில் இருந்த தென்னாப்பிரிக்காவின் வாண்டர் தூசன் ஆட்டநாயகனாக தேர்வானார். உலகக்கோப்பையில் 9 போட்டிகளில் 4 ஆட்டங்களில் மட்டும் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. இருந்தபோதும் 2025 நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிக்கு தகுதி பெற்று ஆறுதலுடன் வெளியேறியது.